ஹாங்ஸ்டாங் மரணத்திற்கு சிபிஐ விசாரணை தேவையில்லை அப்படின்னு காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வப்பருந்திய அவர்கள் குறிப்பிடுறார் அந்த கட்சியினுடைய அகில இந்திய தலைவர் முன்னாள் முதலமைச்சர் யுபி இருடைய முன்னாள் முதலமைச்சர் மாயாவதி அவர்கள் சிபிஐ விசாரணை தேவைங்கிறாங்க இங்கே முதலமைச்சருக்கு ஜாலா போடக்கூடிய செல்வப்பருந்தகை வேணாங்கிறாரு நம்ம யார் சொல்கிறத கேட்குறது மாயாவதி அவர்கள் பேசும்போது தமிழ்நாடு நான் என்னென்னமோ நினச்சிருந்தேன் சட்டம் ஒழுங்கு இங்கே சுத்தமாக சீர்கட்டு போயிடுச்சு அப்படிங்கிற குற்றச்சாட்டை முன் வைக்கிறாங்க ஆமாம் உண்மை தானே இப்போ ஒரு உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடிய எல்லோருக்குமே அறிமுகமான அந்த பட்டியல் சமுதாய வழக்கறிஞர்களை உருவாக்க வேண்டும் என்று படிக்க வைக்க வேண்டும் என்று பாடுபட்ட ஒரு தலைவர் அவரே இன்றைக்கு பாதிக்கப்பட்டு படுகொலை செய்யப்படுகிறார்னா அப்போ யாருக்கு பாதுகாப்பு இருக்க முடியும் இப்போ ஹத்ராசில் இத்தனை பேர் கூட்ட நெரிசலில் இறந்தாங்க

கடுமையா நடவடிக்கை எடுக்கிறோம் பூரண மதுவிலக்கு உடனடியாக கொண்டு வர முடியாது படிப்படியா கொண்டு வர பத்தி வேணா கன்சிடர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய கருத்துக்கள் முன் வைக்கிறாங்க என்ன படிப்படியா என்னத்தை கொண்டு வந்தீங்க மூணு வருஷமா படிப்படியா ஒரு முந்நூறு முந்நூறு கடையை குறைச்சிட்டே வந்தீங்களா சரி வீட்டுக்கு முன்னாடி இருந்து பிளாக் பேண்ட் பிளாக் ஷர்ட்லாம் போட்டுட்டு அப்படியே கொடி காட்டி அட்டையை பிடிச்சி டாஸ்மாக் கடையை ஒழித்தே தீர வேண்டும் என்று மக்களை அழிக்கும் செயலும் போராட்டம் பண்ணார்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நடிகர் விஜயும் வர இருக்கிறாரு உங்களுடைய வியூகங்கள் எப்படி இருக்கும் யார் வேணாலும் வரலாம் போலாங்க இது அரசியல் வர்ற வண்டியில யார் ஏறுறாங்க யார் இறங்குறாங்கன்னு நம்ம முடிவு பண்ண முடியாது சோசியல் டாக்ஸ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் தமிழ்நாடு டாக்ஸ் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கு பாஜக மாநில துணைத் தலைவர் திரு கருநாகராஜன் அவர்களோடு உரையாட இருக்கிறோம் வாருங்கள் நிகழ்ச்சிக்கு சொல்லலாம் சார் வணக்கம் வணக்கம் சார் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் பல்வேறு கொலைகள் அரசியல் கொலைகள் சாதிய கொலைகள் தொடர்ச்சியா நடந்துகிட்டு இருக்குது திருநெல்வேலி காங்கிரஸ் மாவட்ட தலைவர் ஜெயக்குமார் அப்புறம் தீபக் ராஜா சேலம் அதிமுக முக்கிய பிரமுகர் இந்து முன்னணி மாநில தலைவர் ஒருத்தர் அப்புறம் சமீபத்தில் ஆம்ஸ்டாங் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டார் இப்படி நிறைய கொலைகள் செய்திகள் கேள்விப்பட முடியுது குறிப்பா இந்த ஆம்ஸ்டாங் மரணத்திற்கு சிபிஐ விசாரணை தேவையில்லை அப்படின்னு காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வப்பருந்தையை அவர்கள் குறிப்பிடறாரு தமிழ்நாடு காவல்துறை விசாரணையே போதுமானதுன்னு சொல்றாரு எப்படி பார்க்கறீங்க செல்லப்பருந்தகை வேண்டாம்னு சொல்றாரு அவரு முதலமைச்சர் ஸ்டாலின் எதுவும் கோச்சுக்குவாரன்னு சொல்றாரு உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்கணுங்கிற எண்ணம் இருந்தா அதை சொல்லியிருக்க மாட்டாரு அந்த கட்சியினுடைய அகில இந்திய தலைவர் முன்னாள் முதலமைச்சர் யூபிஐ முன்னாள் முதலமைச்சர் மாயாவதி அவர்கள் சிபிஐ விசாரணை தேவைங்கிறாங்க இங்கே முதலமைச்சருக்கு ஜாலரா போடக்கூடிய பெருந்தகை வேணாங்கிறாரு நம்ம யார் சொல்றத கேட்கறது இதுக்கு என்ன காரணம் இந்த சரண்டர்ங்கிறது ஒரு டிராமா மாதிரி இங்க தெரியுது அவர் தாக்கப்படுறாரு கொலை செய்யப்படுகிறார் படுகொலை செய்யப்படுகிறார் அடுத்த நாள் கூலா போய் எட்டு பேர் சரண்டர் ஆகிறாங்க ஆறு பேருன்னு ஒரு செய்தி வருது ஃபோட்டோ வெளியிடுறாங்க அப்புறம் மேலே இன்னும் மூணு பேரை பிடிக்கிறாங்கிறாங்க அப்போ இது அவர் ரெடியா ரெடியாக இருந்து சரண்டர் ஆகுறாங்களே இப்போ என்ன இப்போ இதில் பின்புலம் என்ன இதுக்கு மூளையாக செயல்பட்டது யார் இந்த சதி திட்டத்தை தீட்டியவர்கள் யார் எப்போ தீட்டினாங்க எங்கே நடந்தது யார் யாரெல்லாம் துணையாக இருக்காங்க ஒட்டுமொத்தமா இந்த கேஸோட அத்தனை ஹிஸ்ட்ரியும் ஒரு ஒரு வருஷத்துக்கு பின்னாடியோ மூணு வருஷத்துக்கு பின்னாடியோ மொத்தமாக ஆராய்ச்சி பண்ணாதான் உண்மை குற்றவாளி யாருங்கிறது தெரியும் இதில் யாரோ கூலிப்படை ஏவிட்டு அவங்க வந்து கொலை செஞ்சுட்டு அவங்க கொலை செய்கிற மாதிரி பேரை கொடுத்துட்டு நாம் போய் சரண்டாகிறேன்னா இது ரொம்ப அநியாயமாக இருக்கும் இது வந்து நம்ம உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிக்கணும் இந்த திட்டங்களை கண்டுபிடிக்கணும் இந்த சதி எங்கே உருவாச்சுங்கிறது கண்டுபிடிக்கணும்னா சிபிஐ விசாரணை வேணும்னு எங்கள் தலைவர் சொல்லியிருக்காங்க இதை தான் மாயாவதி சொல்லியிருக்கிறாங்க பெருந்தகை சொல்கிறது உள்ளோக்கு கூடியது தமிழக அரசுக்கு எதிராக எதுவும் பேசிடக்கூடாதுங்கிற ஒரு பயத்தில் அடிமைத்தனத்தோடு அவர் பேசியிருக்கிறார் சார் மாயாவதி அவர்கள் பேசும்போது தமிழ்நாடு நான் என்னென்னமோ நினைச்சிருந்தேன் திராவிட மாடல் சமூக நீதி இப்படிலாம் நினச்சிருந்தேன் ஆனால் இங்கே ஒரு மாநில தலைவருக்கே பாதுகாப்பு இல்லைன்னா என்ன சட்டம் ஒழுங்கு நடக்குது சட்டம் ஒழுங்கு இங்கே சுத்தமாக சீர்கட்டு போயிடுச்சு அப்படிங்கிற குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க ஆமா உண்மை தானே ஏதால மூணு மாதத்தில் நூற்றி முப்பது படுகொலைகள் நேற்று கூட மறுபடியும் நடக்குது ஏதோ ஒரு சம்பவத்தில் நடக்குது ஆணவ கொலைகள் நடக்குது அதிகார கொலைகள் நடக்குது பல அரசியல் அதிகார கொலையோட கொலை நடக்குது திட்டமிட்டு பழிவாங்கிற கொலைகள் நடக்குது இப்போ ஒரு உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடிய எல்லோருக்குமே அறிமுகமான அந்த பட்டியல் சமுதாய வழக்கறிஞர்களை உருவாக்க வேண்டும் என்று படிக்க வைக்க வேண்டும் என்று பாடுபட்ட ஒரு தலைவர் அவரே இன்றைக்கி பாதிக்கப்பட்டு படுகொலை செய்யப்படுகிறாருன்னா அப்போ யாருக்கு பாதுகாப்பு இருக்க முடியும் பாருங்கள் டெய்லி கொள்ளை கொலை நடக்குது போலீஸ் அதிகாரிகள் வீட்டில் கொள்ளை அடிக்கிறாங்க கஞ்சா குடிக்கிறவங்க கஞ்சா விற்கிறவங்க காவல்துறையினர் விரட்டி விரட்டி அடிக்கிற வீடியோக்குள்ளாலும் நீங்கள் பார்க்குறீங்க அப்போ என்ன இங்கே சட்டம் ஒழுங்கு இருக்குங்கிறது எல்லார் மனசுலையும் எழுதுகிற கேள்வி தானே இது இது அரசியலுக்காக கேட்கப்படுகிற கேள்வி இன்றைக்கி தமிழ் சமுதாயத்தினுடைய கேள்வி திராவிட முன்னேற்ற கழக அரசை பார்த்து இந்த திராவிட மாடல் அரசை பார்த்து சட்டம் ஒழுங்கு கெட்டுவிட்டது என்ன செய்து கொண்டு இருக்கிறீர்கள் அதுதான் சார் இன்றைக்கு முதல்வர் அவர்கள் அவங்க மனைவியை போய் நேரில் சந்திச்சிருக்கிறாரு கண்டிப்பாக நடவடிக்கை எடுப்போம்னு சொல்லியிருக்கிறாங்க நேற்றைக்கு சென்னை கமிஷனரை டிரான்ஸ்ஃபர் பண்ணி புதிதாக ஒரு கமிஷனரை நியமிச்சிருக்கிறாங்க அவர் ரவுடிகளுக்கு புரியும் மொழியில் நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் அப்படிங்கிற மாதிரி உத்தரவாதம்லாம் கொடுத்துருக்காங்களே சார் கொடுக்கட்டும் சார் புரிகிற மொழியில் எடுக்கிறாங்களா இல்லை ஏற்கனவே நடந்த கொலை சம்பவங்களில் என்ன குற்றவாளிகளை கண்டுபிடிச்சி என்ன தண்டனை பெற்றுத்தர போகிறாங்க எவ்வளோ நல்ல கேஸை முடிக்க போகிறாங்க அடுத்து இது போன்ற சம்பவங்கள் நடக்காமல் இருக்க போகுதா அதெல்லாம் பார்த்த பிறகுலாம் தெரியும் என்ன மொழி புரியுதுன்னு அவங்களுக்குலாம் என்ன மொழி புரியுதுன்னு நமக்கு தெரியாது இல்லை நமக்கு அந்த ரவுடி மொழி தெரியாது அவர் கமிஷனருக்கு தெரிஞ்சிருக்குன்னு சொல்கிறாரு என்ன நடவடிக்கை எடுக்க பார்ப்போம் பொறுத்திருந்து பார்ப்போம் ஒரு தனிநபர் ஒரு காவல்துறை அதிகாரி மட்டும் இல்லை இல்லை ஒட்டுமொத்த சமுதாயம் ஒரு பக்கம் அரசாங்கம் ஒரு பக்கம் அரசாங்கத்தினுடைய துணையாக செயல்படுகிற காவல்துறை ஒரு பக்கம் பாதிக்கப்படுறது எல்லாமே சமூகம் தான் அதிகாரிகளோ அரசு நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர்களோ கிடையாது பாதிக்கப்படக்கூடிய சமூகம்தான் சமூக அமைதி தான் கெடுது சமூகத்தில் தான் கொந்தளிப்பு வருது இவங்க என்ன ரவுடி மொழி பேசுகிறாங்க ஏற்கனவே இருந்த கமிஷனர் சொன்ன நாலாயிரம் ரவுடி இருக்காங்க இரநூத்தி நாற்பத்தாறு பேர் ஜெயிலில் இருக்காங்க முந்நூற்றி நாற்பத்தாறு வெளியே இருக்காங்க இவ்வளோ பேர் அப்காண்டிங்கில் இருக்காங்க இவ்வளோ பேர் தொடர்பு இருக்காங்க அந்த பேட்டியெல்லாம் பார்க்கும்போது நமக்கே ஆச்சரியமாக இருக்காட்டப்பா நம்ம கூட யார் உலாகிறாங்க யார் ரவுடி யார் இல்லாமல் யார் கட்டவங்கிறது நம்ம தெரியாமல் வாழ்ந்துகிட்ருக்குமாங்கிற ஒரு பயம் அவர் புதுசாக வந்திருக்க கமிஷனர் சொல்கிறாரு பார்ப்போம் இன்னும் ரெண்டு மூணு மாதம் பார்ப்போம் என்ன நடவடிக்கை வருதுன்னு இதே கமிஷனர் இந்த ஆம்சாங் விஷயத்தில் என்ன நடவடிக்கை எடுத்து எப்படி உண்மையான குற்றவாளிகள் கண்டுபிடிக்கிறான்னு அதையும் பார்ப்போம் சார் அதே போல் சட்டம் ஒழுங்கு கமிஷனராக டேவிட்சன் ஆசீர்வாதம் அவர் ஏற்கனவே பல்வேறு வழக்குகளில் ரொம்ப முக்கியமாக பேசப்படக்கூடிய நபர் கடுமையான நடவடிக்கைகள்லாம் எடுத்திருக்கிறாரு இப்படி முக்கியமான நபர்களை தானே முதல்வர் பார்த்து பார்த்து நியமிச்சிருக்கிறார் இதே டேவிட்சன் ஆசிர்வாதம் முக்கியமான காவல்துறை அதிகாரியாக இருந்து பார்த்து பார்த்து நடவடிக்கை எடுத்திருந்தால் ஏன் இருந்து அவரை மாற்றினாங்க திமுக அரசு ஏன் மாற்றினாங்க திறமையான அதிகாரின்னு சொன்னால் அவர் மேலே பல குற்றச்சாட்டுகள் வந்துச்சு மறுபடியும் அவர் அதே அதை விட உயர்ந்த இடத்துக்கு ஏடிஜிபியாக வந்திருக்கிறாரு அவர் என்ன நடவடிக்கை போறாருன்னு பார்ப்போம் பொறுத்திருந்து பார்ப்போம் சார் ஒரு ரெண்டு பேரை மாற்றுறதுனால ஒட்டுமொத்த காவல்துறையும் மாறிடுற போகுதா காவல்துறையில் நல்லவங்க இருப்பாங்க கெட்டவங்களிருக்காங்கல்ல காவல்துறை தெரியாமையா நாட்டில் கலாச்சாரம் வைக்க முடியும் ஒரு இடத்துல தெரியாமல் கடத்திட்டு வேணாம் கொடுத்துட்டு வரலாம் அங்கே உட்காந்து ஐநூறு பேருக்கு அளந்து ஊற்றி பாக்கெட் போட்டு விற்கிற அளவுக்குன்னா யாருக்குமே காவல்துறை தெரியாமல் நடந்திருக்கு நீ நினைக்கிறீங்களா அப்படியே அந்த காவல்துறை ஒட்டுமொத்தமாக அரசாங்கம் மாத்துது உங்களை தெரிஞ்சுதான் இவன் திருக்கு நீ தவறு பண்ணிட்ட நீ கண்டிக்க தவறிட்ட அதை மக்களை பாதுகாக்க தவறிட்டேன்னு சொல்லி தானே சார் அரசாங்கம் மாத்துறாங்க பார்ப்போம் என்ன சொல்றாங்கன்னா இது ஒரு குறிப்பிட்ட இடங்கள்ல இப்போ ஒரு காவல்துறை அதிகாரியோ மற்றவங்களோட செய்யக்கூடிய தவறுக்கு அரசாங்கத்தை எப்படி குறை சொல்ல முடியும் இப்போ ஹத்ராஸில் இத்தனை பேர் கூட்ட நெரிசலில் இறந்தாங்க அது எதிர்பாராமல் நடந்த ஒரு சம்பவம் அப்படித்தான் அங்கே ஒன்றும் இங்கே ஒன்றுமா நடக்குது அப்படிங்கிற மாதிரி திமுக ஆதரவாளர்கள்லாம் குறிப்பிடுறாங்க சார் ரொம்ப மட்டமான பேச்சு சார் மட்டமான கருத்து ஹத்ராஸில் ஒரே நேரத்தில் லட்சக்கணக்கான பேர் இந்த கூட்டத்தில் போய் ஒருத்தர் மேலே ஒருத்தர் நெருக்கி கூட்ட நெரிசலில் சாகிறதுங்கிறது விபத்து திட்டமிடாத நிகழ்ச்சி திட்டமிடாத சம்பவம் கலாச்சாரம் குடித்தா உயிருக்கு ஆபத்துன்னு தெரிஞ்சு ஒரு குறிப்பிட்ட பகுதியில் அதை தயாரிக்கிறது விசச்சாராயத்தை தயாரிக்கிறது மெத்தனால நாளை கடத்துறது மெத்தனால் தண்ணியை கலக்கிறது அதை ஒரு ஊர் ஊருக்கு கொண்டு போகிறது அந்த ஊரில் கொண்டு போய் ஒரு கிராமத்துக்கு கொண்டு போகிறது அந்த கருணாபுரம் ஏரியா போலீஸ் ஸ்டேஷனு பக்கத்தில் இருக்குது கள்ளக்குறிச்சியில் அங்கேருந்து எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுங்கிறது எவ்வளோ பெரிய திட்டமிட்ட சம்பவம் சார் திட்டமிட்ட சம்பவத்துக்கும் திட்டமிடாத சம்பவத்துக்கும் விபத்துக்கும் நம்ம சொல்லக்கூடாது ஆயிரக்கணக்கான பஸ் ஓடுது ஒரு பஸ்ஸு திடீர்னு போய் ஆக்சிடென்டில் பத்து பேர் இறந்தால் அது விபத்து ஆயிரம் பேருக்கு சாராயத்தை பாக்கெட் போட்டு சப்ளை பண்ணி குடிச்சு செத்தா அது திட்டமிட்ட சதி சட்டத்துக்கு புறமான செயல் இதெல்லாம் நீங்கள் மாற்றி அவங்க திமுக காரங்க பேசுகிறாங்க நீங்கள் கேள்வி கேட்குறீங்க தொடர்ச்சியாக எது நடந்தாலுமே வந்து மாநில அரசாங்கத்துக்குறை சொல்றது திமுக குறை சொல்றது என்பது தான் பாஜகவினருடைய நோக்கமாக இருக்குது அப்படிங்கிறது தான் முதன்மையான குற்றச்சாட்டு சார் நான் எல்லாம் அமைதியான ஆட்சி தருவேன் மகிழ்ச்சியான ஆட்சி தருவேன்னு சொல்லி தான் சார் ஆட்சிக்கு வர்றாங்க இப்போ எல்லா துறைகளிலும் ஏற்படுற பிரச்சனைகளை அரசாங்கம் தான் நான் கவனிங்கிறேன் அந்த வேலை அதை விட்டால் என்ன வேலை தண்ணி விமானம் எடுத்துகிட்டு துபாயில் போய் கிரிக்கெட் மேட்ச் பார்க்கறது வேலையா இல்லை அடிக்கடி நான் அங்கே போகிறேன் இங்கே போகிறேன் துபாய் போகிறேன் அமெரிக்கா போகிறேன் லண்டன் போகிறேன்ட்டு போயிட்டு வர வேலையா சுற்றுலா போய் கொடைக்கானலில் போய் பத்து நாள் ரெஸ்ட் எடுக்கிறது வேலையா தமிழ்நாட்டில் மக்கள் நிம்மதியாக இருக்கணும் எல்லா துறையும் வளர்ச்சி பெறணும் மக்களுடைய வாழ்க்கை வளம் பெறணும் இந்த மாதிரி விபத்துகள் வர தடுக்கணும் கலாச்சாரத்தை ஒழிக்கணும் இதெல்லாம் நம்ம ஒரு தார்மீக ரீதியில் ஆளுங்கட்சியாக இருக்கிற அமைச்சர்களுக்கும் முதலமைச்சருக்கும் அது கடமை தானே சார் அது வந்து எனக்கு பொறுப்பே இல்லை எப்படியோ நடக்குது என்னவோ நடக்குது நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு ஏதாவது பேச முடியுமா நீங்கள் கேட்குற கேள்வி தான் சார் நாங்கள் கடுமையாக நடவடிக்கை எடுக்கிறோம் பூரண மதுவிலக்கு உடனடியாக கொண்டு வர முடியாது படிப்படியாக கொண்டு வர பற்றி வேணால் கன்சிடர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய கருத்துக்கள் முன்வைக்கிறாங்க என்ன படிப்படியாக என்னத்தை கொண்டு வந்தீங்க மூணு வருஷமாக படிப்படியாக ஒரு முந்நூறு முந்நூறு கடையை குறைச்சிட்டே வந்தீங்களா சொல்லுங்கள் நாற்பத்தையாயிரத்தி அறநூறு கோடி தமிழக மக்கள்கிட்ட நடுத்தர மக்கள்கிட்ட ஏழை மக்கள்கிட்ட உழைக்கிற மக்கள்கிட்ட பிடிக்கிட்டீங்க விஸ்கி பிராந்திங்கிற கலர் சாராயத்தை விற்று திமுக ஆட்சிக்கு வரும்போது முப்பத்தி மூணாயிரம் கோடி வருஷ வருஷம் கூடி இந்த வட்டம் நாற்பத்தி ஐயாயிரத்தி அறுநூறு கோடி அநேகமாக அடுத்த வருஷம் ஐம்பதாயிரம் கோடிக்கு மேலே போகலாம் யார் பணம் எல்லாம் குடிக்கிறவங்க பாக்கெட்லேருந்து பணம் அவன் கல்லீரல் கட்டு கிட்னி கட்டு கணையம் கட்டு நுரையீரல் கட்டு அவன் உடமை கெடுத்து அவன் குடும்ப நிம்மதி இழந்து அவன் கையிலிருந்து பிடுங்கின பணம் நாற்பத்தாயிரத்து அறுநூறு கோடி அப்புறே முதலமைச்சர் வீட்டுக்கு முன்னாடி இருந்து பிளாக் பேண்ட் பிளாக் ஷர்ட்லாம் போட்டுட்டு அப்படியே கொடி காட்டி அட்டையை பிடிச்சி டாஸ்மாக் கடையை ஒழித்து தீர வேண்டும் என்று மக்களை அழிக்கும் செயலும் போராட்டம் பண்ணார்ல அவர் வீட்டுக்கு முன்னாடி போராட்டம் அவங்க குடும்பத்தினர் எல்லாருமே நின்று போராட்டம் பண்ணாங்கல்ல அந்த உணர்வு இன்றைக்கு முதலமைச்சருக்கு இல்லாமல் போச்சே இது எப்படி இப்படையை கூட்டலாங்கிற எண்ணம் தானே வந்திருக்கு படிப்படியாக டாஸ்மாக் குறைப்புன்னு நீங்கள் சொல்கிற மாதிரி குறைச்சிருக்காங்களா இல்லை இந்த வட்டம் ஐநூறு கடையை குறைச்சிட்டோம் அடுத்த வருஷம் ஐநூறு கடை நாங்கள் ஆட்சியை போது பாதிக்கு பாதி டாஸ்மாக் குறைச்சிடுவோம் அடுத்த ஆண்டு ஆட்சிக்கு வந்தால் திருப்பி நாங்கள் மொத்தத்தை குறைச்சோன்னு சொல்கிறாங்களா சொல்லுங்கள் பார்ப்போம் அதெல்லாம் கிடையாது சார் ஏமாத்துற வேலை சார் பொய்யான வாக்குறுதி மக்களை ஏமாத்துற வாக்குறுதியை கொடுத்தாங்க அதை நிறைவேற்றின எண்ணமே அரசாங்கத்துக்கு கிடையாது திருமாவளவன் அவர்கள் பாராளுமன்றத்தில் பேசும் பொழுது இந்திய அளவில் பூரண மத விலக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறது கோரிக்கையாக முன்வைக்கிறார்கள் முதல்ல தமிழ்நாட்டில் கொண்டு வர சொல்லுங்க அவரே பீகாரில் கொண்டு வந்திருக்காங்க குஜராத்தில் கொண்டு வந்திருக்காங்க அந்த ரெண்டு மாநிலத்தையும் வச்சு தமிழ்நாட்டில் முதல்ல கொண்டு வர சொல்லி முதலமைச்சரை பார்த்து பேச சொல்லுங்கள் சார் போராட்டம் பண்ண சொல்லுங்கள் சார் அதை விட்டுட்டு அங்கே போய் இந்திய அளவில் கொண்டு வரணும்னு சும்மா ஒப்புக்க பேசுகிற பேச்சு சார் அதெல்லாம் ஒப்புக்க பேச்சு தான் கூட்டணியாக இருக்கக்கூடிய தான் தமிழகத்தில் வெற்றி பெற்ற பகுதியில் நீங்கள் கொண்டு வர சொல்லுங்க பார்ப்போம் கூட்டணியில் இருந்தால் கூட இந்த ஆம்ஸ்டாங் விஷயத்தில் கைது செய்யப்பட்டவங்க வேற சம்பவம் செஞ்சவங்க வேற அப்படிங்கிற குற்றச்சாட்டுலாம் முன்வைக்கிறாரு எல்லாம் வைக்கலாம் கண்டுபிடிக்கட்டும் கண்டுபிடிக்க சொல்லுங்கள் ஒரு நாள் முன் வச்சுட்டு எனக்கென்னு போயிடக்கூடாது உண்மையான குற்றவாளி கண்டுபிடிக்கப்பட வேண்டும் தான் எங்கள் மாநிலத்தில் அண்ணாமலை நேற்று பேட்டி கொடுத்துருக்குறாரு அதுக்கு தான் சிபிஐ விசாரணை கேட்குறோம் செல்வ பெருந்தகை வேண்டாம்னு சொல்கிறத திருமாவளவனை கண்டிக்க சொல்லுங்கள் திருமாவளவன் சிபிஐ விசாரணை வேணும்னு சொல்ல சொல்லுங்கள் அப்போ தான் அந்த ஆம்ஸ் அவங்களுடைய ஆத்மா சாந்தி அடையும் சார் அவர் திருநெல்வேலி கிழக்கு மாவட்ட செயலாளர் அவங்க கட்சி மாவட்ட தலைவருக்கே அவர் சிபிஐ விசாரணை தேவையில்லை தான் சொல்கிறது நீங்கள் சிபிஐ விசாரணைங்கிறது ஆம்சாங்க பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா ஒரு மிகப்பெரிய தலைவர்களுக்கே இந்த மாதிரி திட்டமிட்டு செய்கிற ஒரு சதிக்கும்பல ஒன்றை கண்டுபிடிச்சா பல பேர் மாட்டுவாங்க பல கேஸ் அது வழி வகுக்கும் அதுக்கு தான் கேட்கும் இப்போ மாற்றப்பட்ட சென்னை கமிஷனர் சந்தீப் ராயர் அத்தவர் வந்து ஏதோ ஒரு தனியார் நிறுவனத்தோடையும் கட்ட பஞ்சாயத்தில் ஈடுபட்டதாகவும் ஒரு ஐம்பது கோடி அவர் வாங்கினதாகவும் ஒரு குற்றச்சாட்டு இன்னைக்கு செய்திகளில் வெளியானது எந்த அளவுக்கு உண்மை நினைக்கிறீங்க அந்த செதியில் வழியாக இருக்குது அப்படி இருந்தால் மிகவும் கண்டிக்கத்தக்கது இது அரசாங்கம் கவனத்தில் எடுத்துக்கணும் உங்களால் முடியலைன்னா இதை விசாரணை பண்ணணும் சிபிசிஐடி விசாரணை பண்ணணும் அதுவும் முடியலைன்னா நீங்கள் குறிப்பிட்ட மேல் அதிகாரிகளுக்கு மத்திய அரசு கூட தகவல் சொல்லலாம் இந்த மாதிரி ஐம்பது கோடி நூறு கோடி பேசுகிறாங்க என்னென்னு தெரியலன்னு எதுவுமே இல்லாமல் வேடிக்கை பார்த்தா திமுக அரசும் அவர் அவங்களுடைய தூண்டுதலில் தான் நடந்திருக்கா அப்படிங்கிற சந்தேகம் மக்களுக்கு வரும் மத்திய அமைச்சர் எல்முருகன் அவர்கள் வந்து தமிழ்நாட்டில் சாதிய மோதல்கள் சாதிய கொலைகள் அதிகமாயிருச்சு அப்படிங்கிற ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறாரு உண்மையிலேயே சாதிய மோதல்கள் தமிழ்நாட்டில் அதிகமாயிருச்சு நினைக்கிறீங்களா சாதிய மோதல்கள் இல்லைங்க சாதிய கொலைகள் ஆணவ கொலைகள் அதிகமாயிருக்கு சட்டமன்றத்திலே பேசப்படுது எங்களுடைய மாநில பட்டியல் சமுதாயத்து அணியினுடைய பொருளாளர் சங்கர் கொல்லப்பட்டார் இப்படி பல பேர் எங்கள் கட்சியிலேயே பட்டியல் சமுதாய நிர்வாகிகள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் அதெல்லாம் இன்னும் உண்மையான குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்படவில்லை யாரோ போய் சரண்டாகிறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா அண்ணா நகரில் ஒரு பதினைந்து இருபது தினங்களுக்கு முன்பாக எங்கள் கட்சியினுடைய மகளிர் பொதுச்சல வா நதியா அவருடைய கணவர் சீனிவாசன் இதே மாதிரி ரோட்டில் விரட்டி விரட்டி கொண்டாங்க விரட்டலாம் வெட்டரா ஆட்டோ வருது ஏறி போயிட்டே இருக்கான் அதே மாதிரி அவங்க சரண்டாக அதெல்லாம் கேட்டால் இருபது வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கொலை அந்த கொலையினுடைய பணி வாங்கும் சம்பவம்னு ஈஸியாக முடிக்கிறாங்க அப்போ எந்த அளவிற்கு படுகொலை செய்வது ஒரு சாதாரண விஷயங்கிற மாதிரி ஹோட்டலில் போய் சாப்பிட்டு வர்ற மாதிரி ஆயிடுச்சா அப்ப இந்த மாதிரி சாதிய கொலைகள் நடக்குதுங்கிறது உதாரணம் தானே நாங்க சொன்னது எங்க கட்சியோட மாநில பொருளாளரே படுகொலை செய்யப்பட்டு கார்லேருந்து இறங்கி ஓரோர வெரைட்டிக்கு கொண்டாங்கல்ல பொதுமணி பக்கத்தில் நீங்க பாத்தீங்கல்ல அப்போ இது உண்மைதான் அப்ப இப்படிப்பட்ட கொலைகளை செய்வதற்கு துணிச்சல் எங்கிருந்து அந்த படுகொலை செய்பவர்களுக்கு வந்திருக்கிறது யார் அனுமதி கொடுக்குறா யாருடைய சதித்திட்டத்தின் பேரில் செயல்படுத்த முயற்சி பண்றாங்க நீ என்ன வேணாலும் பண்ணுங்க நான் பார்த்துக்குறேங்கிற ஒரு தைரியத்தை யாராவது கொடுக்குறாங்களா இங்க காவல்துறை சம்மந்தமாக ஆளுங்கட்சி பக்கமாக இருந்து கொடுக்குறாங்களோ அதெல்லாம் கண்டுபிடிக்க வேண்டியது கட்டாயம் இப்போ ஏற்பட்டுருக்கு சார் முருகன்ஜி சொன்னது உண்மைதான் தமிழிசை அவர்கள் சில வாரங்களுக்கு அல்லது சில நாட்களுக்கு முன்பு நான் மாநில தலைவராக இருக்கும்போது பார்த்து பார்த்து பொறுப்பாளர்களை நிர்வாகிகள் நியமிச்சிருந்தேன் தற்போது குற்றப்பின்னணி உள்ளவர்கள்லாம் சேர்த்துருக்குறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கிற பிறகு அதுக்கு சில விளக்கங்களும் கொடுக்கப்பட்டதுன்னு வச்சுக்கோங்களேன் அதில் கூட உண்மை இல்லைன்னு இப்போ எடுத்துக்கலாமா எப்படி சார் குற்றப்பின்னணி இருக்கு இல்லைங்கிறதெல்லாம் வேறு விஷயம் ஒரு கட்சி வளர்ச்சி அடையும் போது பல்வேறு பகுதிகளில் இப்போ சென்னையில் வந்து நீங்கள் பிரிட்டோ வந்து சேர்றீங்க யார் என்னென்னு தலைவர் முன்னாடி சேரும்போது தெரியும் எங்கேயோ ஒரு மாவட்டத்தில் ஒரு பகுதியில் ஒரு ஐம்பது நண்பர்கள் கட்சியில் புதுசாக சேர்றாங்க செயல்படுறாங்க அது யாருக்கு தெரியாது அப்படி யாராவது மேலே தவறு வந்து உண்மையிலே நடவடிக்கை கிரிமினல் நடவடிக்கை மேலே இருக்கிறது அவர் வந்து கைது செய்வதற்கு நடவடிக்கை இருக்கிறது அவர் தவறு பண்ணியிருக்காரு தெரிஞ்சால் உடனே கட்சியை விட்டு நீக்கிடுவோம் நாங்கள் அதை வேடிக்கை பார்க்க மாட்டோம் பட் கூட்டத்தோடு யாரோ சேரும்போது எங்கேயோ யாரோ சேர்ந்தாங்கிறதெல்லாம் அவர் கருத்தை எடுத்துக்க முடியாது நீங்கள் எல்லா கட்சியிலையும் எல்லா கட்சியிலும் இந்த மாதிரி குற்றவாளிகள் இருக்கத்தான் செய்வாங்க ஆனால் சமூகத்தில் இன்றைக்கி அவங்களுடைய அந்தஸ்து என்ன இன்றைக்கி இன்றைக்கி அவங்களுடைய நிலைமை என்ன இன்றைக்கி அவங்க என்ன செயல்பாடுகள் இருக்காங்க அவங்க மேலே இருக்க வழக்குகள்லாம் முடிஞ்சிருச்சா தீர்ப்புகள்லாம் முடிஞ்சிருச்சா அவங்க சட்டப்படி வெளியில் உள்ள தகுதியான நபர்களாக அதெல்லாம் பார்த்து அங்கே லோக்கலில் இருக்கோம் கட்சியில் வருவாங்க ஆச்சா இதெல்லாம் போய் சொல்ல முடியாது இது அதிகமான ஆயிரக்கணக்கான பேர் வந்து சேரும்போது ஒரு சில இடங்களில் இப்படி வர வாய்ப்பு இருக்கும் எங்கள் கவனத்துக்கு வந்தால் மாநிலத்தலைவர் நடவடிக்கை எடுப்பார் தமிழ்நாடு மாநில தலைவர்கள் நிறைய பேரை பார்த்துருக்கோம் ஆனால் அதிகமாக விமர்சனத்துக்கும் ட்ரோனுக்கும் உள்ளாக்கப்பட்ட தலைவராக அண்ணாமலை அப்படிங்கிற ஒரு செய்தி தான் இருக்குது இது என்ன பழுத்த மரம் தான் கல்லடிபடுங்கிறது நம்ம ஊரில் ஒரு பழமொழி அதனால் மிகமாக வேலை செய்கிறார் டிஎம்கே ஃபைல்ஸ் ஒன் டூ த்ரீன்னு வெளியிடுறாரு ஒரு நிஜமான அழுத்தமான எதிர்கட்சியாக தமிழ்நாட்டில் செயல்படுறோம் மக்கள்கிட்ட பேரதரவு பெருகி என்மன் என் எண் மக்கள் பயணத்தின் மூலம் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இரநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதிகளுக்கும் சென்று வந்திருக்கிறார் இன்றைக்கு நவீன அரசியல் களமாக இருக்கக்கூடிய சோசியல் மீடியாவில் ஒரு முன்னணி இடத்துல இருக்கிறாரு எல்லாத்துறையும் தெரிஞ்சு வச்சிருக்கிறாரு துணிச்சலான கேள்வி கேட்கிறார் அதனால் அவர் மேலே விமர்சனங்கள் நிறைய வைக்கலாம் எப்பவுமே வளர்கிற தலைவர்கள் மீதும் வளர்கிற கட்சிகள் மீதும் விமர்சனங்கள் வைக்கப்படுவது சாதாரண இயல்பு அரசியலில் அது சாதாரண விஷயம் அதை எதிர்க்கிற ஆற்றல் தலைவருக்கு இருக்குது எங்களுக்கு வெளிநாட்டு பயணமாக கல்வி மேற்படிப்புக்காக வெளிநாட்டுக்கு செல்ல இருக்கிறாரு அவர் நான்குலேருந்து ஆறு மாதம் கண்டிப்பாக ஒரு தேசிய கட்சிக்கு மாநில தலைவர் இல்லாமல் இயங்க முடியாது நிச்சயமாக தலைவர் பதவி அடுத்து யார் வருவாங்கன்னு நினைக்கிறீங்க அல்லது எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க யார் அவர் தான் தலைவர் அவர் தான் வழிகாட்டணும் அவர் தான் சொல்லணும் அம்மா டாக்டர் அம்மா அவர்கள் தமிழிசை அம்மா அவர்கள் தலைவர் பதவியிலேருந்து போகும்போது நாளை இந்த மாதம் தலைவரே இல்லாமல் டெல்லியில் வழிகாட்டுதலோடு அகில இந்திய தலைமையின் வழிகாட்டதோடு இங்கே செயல்பட்டோம் கொரோனா காலத்தில் நாட்டின் பிரதமர் நாட்டுக்கே வழிகாட்டினார் சோசியல் மீடியாவிலேருந்து சமூக ஊடகங்கள் மூலம் இன்றைக்கி எங்கே இருந்தாலும் இன்றைக்கி நம்ம எல்லாம் ஒன்றாதாரப்போ நீங்கள் அமெரிக்காவில் இருக்கிற உங்கள் கிட்ட இப்பயே நீங்கள் பேசலாம் வீடியோவில் பேசலாம் அவங்க சொல்கிறத கேட்கலாம் நீங்கள் சொல்கிறத கேட்கலாம் என்ன வேணுமோ வாங்கி அனுப்புங்கன்னு சொன்னால் அனுப்புவீங்க உங்களுக்கு அங்கே வேணும்னா அனுப்புவாங்க தினசரி சந்திக்கிற வாய்ப்பு ஊடகங்கள் மூலம் இருக்குது ஃபேஸ்புக்கில் ஒரு மீட்டிங் போட்டால் எல்லோரும் ஆயிரக்கணக்கான நிர்வாகிகள் கலந்துக்கலாம் கூகுள் மீட் வைக்கலாம் வீடியோ கான்ஃபரன்ஸ் வைக்கலாம் எவ்வளோ வாய்ப்பு இருக்குது அறிக்கை தினசரி உங்களுக்கு கொடுக்கலாம் என்ன நடக்குது சம்பவம்னு போல் தலைவர் எல்லாருமே பேசுகிற மாதிரி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு பதில் அறிக்கையை கொடுக்கலாம் முதலமைச்சர் இன்றைக்கு தவறான ஒரு அறிக்கையை கொடுத்தோன்னா அதுக்கு பதில் அறிக்கையை கொடுக்கலாம் ஏதாவது தவறு செய்தால் திமுக செய்தால் தட்டி கேட்குறதுக்கு எவ்வளோ வாய்ப்பு இருக்கலங்க இன்றைக்கி வந்து பல ஒரு இன்னும் நூறு வருஷத்துக்கு முன்னாடி ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி இந்த காலம் இல்லை ஐயாயிரம் கிலோமீட்டருக்கு அப்பால் இருந்தால் கூட நம்ம பக்கத்தில் இருக்கிற மாதிரி தானங்க இருக்குது உலகம் உங்கள் கையில் அதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது இருந்தாலும் அது எங்க தலைவர் முடிவு அகில இந்திய தலைவர்கள் முடிவு எப்படி வழிகாட்டணும் நேரத்துல வழிகாட்டுவாங்க அது ஒரு பிரச்சனை தலைவர் மாற்றம் பொது தலைவர் ஒருவரா யார் தலைவர் அவரா இவரா அந்த மாதிரி பிரச்சனை இங்க எதுவுமே கிடையாது சில அரசியல் விமர்சகர்கள் என்ன சொல்றாங்கன்னா மீண்டும் அண்ணா அதிமுகவோடு கூட்டணி அப்படின்னா அதற்கு இடையூறா இருக்கக்கூடியது அண்ணாமலை அவர்கள் தான் இருப்பாரு அவர் தான் அதிமுக தலைவர்களை பத்தி கடுமையா பேசினாரு அந்த கூட்டணி முறிவதற்கான காரணமாக முக்கிய பிள்ளையாக இருந்தது அண்ணாமலை அவர்கள் இதெல்லாம் பழைய கதைங்க நீ எலெக்ஷனுக்கு ஒரு ஆறு மாதம் முன்னாடி நீங்கள் எல்லா நியூஸை எடுத்து பாருங்கள் எதுவுமே அவர் பேசலை ஆனால் அண்ணா நிறைய பேசுனாங்க அவங்களுக்கு என்ன பேசுறதுன்னு சப்ஜெக்ட் தெரியாமல் திமுக எதிர்த்து பேசுகிற ஆற்றல் இல்லாமல் எப்போ பார்த்தாலும் கூட்டணி இல்லை கூட்டணி இல்லை கூட்டணி இல்லைன்னு என்னமோ இறந்தவங்க வீட்டில் ஒப்பாரி வைக்கிற மாதிரி தினசரி கூட்டத்துலேயும் இன்டர்வியூவிலையும் பேட்டியிலேயும் அஇஅதிமுக தலைவர்களுக்கு என்ன வேலைங்கிறீங்க பாஜகவோட கூட்டணி இல்லை இனிமேல் நிரந்தரமாக கூட்டணி இல்லை ரெண்டாயிரத்தி ஆறு கூட்டணி இல்லை எங்கள் வீட்டு கதவுகள்லாம் மூடியாச்சு ஜன்னல் கூட மூடிட்டோம் இதை தனங்கள் சொல்லிட்டு இருந்தாங்க நாங்களாக சொல்லிட்டு இருந்தோம் அது மாதிரி அவங்க இருந்தாங்க தேர்தல் தோல்வி அடைஞ்சோன்னே வேலுமணி முன்னாள் அமைச்சர் சொன்னார் பாஜகவோட கூட்டணி இருந்தால் முப்பது முப்பத்தஞ்சு இடத்துல நம்ம ஜெயிச்சிருப்போம் அப்படின்னு வேலுமணி தான் பேட்டி கொடுத்தாரு தமிழிசை கூட சொல்ல கேள்வி கேட்குறீங்க அவங்க மாதிரி ஒரு நிருபர் போய் வேலுமணி இப்படி சொல்லியிருக்காருன்னா அதுக்கு ஏதோ பதில் சொல்றாங்க வெரிஃபை பண்றாங்க ஆனால் இதை சொன்னது ஆரம்பிச்சதெல்லாம் அதிமுக பக்கத்தில் இருக்கிறவங்க தான் இன்னைக்கு மிகப்பெரிய தோல்வியின் அந்த விளிம்பில் சரிவில் போய் நிற்கிறீங்க எதை கேட்டாலும் ஒரு புள்ளி உயரத்தை மட்டும் முன்னாள் வச்சு எடப்பாடி சொல்றாரு அது மிகப்பெரிய தவறு அந்த புள்ளி உயரமே தவறு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இருபது இடத்துல போட்டிக்கிட்டு பதினெட்டு புள்ளி நாற்பத்தாறு சதவீதம் ஓட்டு வாங்குச்சு அண்ணாதிமுக இப்போ வந்து முப்பத்தஞ்சு இடத்துல போட்டிக்கிட்டு இருபது புள்ளி நாற்பத்தாறு வாங்கியிருக்காரு கேட்டால் ஓட்டு சரிவு இல்லை சரி இருபது சீட்டில் போட்டிடுறதுங்கிறதுக்கு முப்பத்தஞ்சு இடத்துல போட்டிடுறதுங்கிறது இது எவ்வளோ பெரிய பித்தலாட்டம் மக்களுக்கு சொல்கிற பொய்யான கணக்கு உங்கள் கட்சி வளர்ச்சியை பார்க்குறதுல இன்றைக்கி அண்ணாதிமுக அழிவு பாதையை நோக்கி கூட்டிகிட்டு போயிட்டு ஓபிஎஸ் ஒரு பக்கம் புலம்புறாரு சசிகலாமா டூர் ஆரம்பிச்சிட்டாங்க டிடி ஒரு பக்கம் சொல்கிறாரு நாளாக பிரிஞ்சு நாலு தலைவர் நாலு பக்கம் பேசுகிறாங்க ஆனால் கட்சி தொண்டர்கள் வேதனை ஒரு தனிப்பட்ட எடப்பாடி அவர்களுடைய ஆணவம் இன்றைக்கு கட்சிக்கு ஒரு ஒரு வீழ்ச்சியை தான் தந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபது என்ன ஆகுன்னு சொல்லவே முடியாது அதை விட்டுட்டு அண்ணாமலை துரோகம் பண்ணுறாரு அவர் இப்போ இப்படி இருக்கார் அப்படி இருக்காருன்னு பேசி அவரு தான் துரோகம் பண்ணியிருக்கிறார் முன்னால் அவர் முதலமைச்சர் ஆகிறதுக்கு யார் உறுதுணையாக இருந்தார் யார் அவரை முதலமைச்சராக்குனா யாருடைய ஆதரவுலாம் அவருக்கு இருந்தது இன்றைக்கு அவரை முதலமைச்சர் ஆக்கியவங்க எங்க இருக்காங்க அவரை பற்றி பேசக்கூட முன் வரலையே அவங்க யாருன்னு கேள்வி கேட்குறீங்களே இது துரோகமா எங்கள் தலைவர் என்ன துரோகம் பண்ணார் தப்பான போக்குல இருக்கு அண்ணா திமுகவை பாவம் கஷ்டப்பட்டு திமுகவினுடைய எதிர்ப்பு மட்டுமே மையப்புள்ளியாக வைத்து நடந்தது அண்ணாதராட முன்னேற்றங்களும் தான் புரட்சித் தலைவரும் புரட்சி தலைவரும் சொன்னாங்க இன்றைக்கு அந்த பாதை மாறி கட்சி எங்கேயோ போயிட்டு இருக்குங்கிறது வேதனை அளிக்கிறேன் சரி விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அதிமுக பங்கெடுக்காமல் புறக்கணிச்சது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பாஜகவோட கூட்டணி வைக்கிறதுக்கு தான் அப்படிங்கிற மாதிரியான பேச்சுக்கள்லாம் வராமல் இல்லை சார் சும்மா அதெல்லாம் என்ன வேணாலும் பேசலாங்க பட்டிமன்றத்தில் மாதிரி ஒரே கருத்தை ஒருத்தன் நல்லவன் பேசுவாங்க ஒருத்தர் தப்புன்னு பேசுவாங்க அந்த மாதிரி அரசியலில் பல பேர் பேசுவாங்க ஒரு வலிமையான செயல்படக்கூடிய எதிர்கட்சியாக இருக்கிறோன்னு சொல்கிறேன் நீங்கள் அறுபத்தி மூணு எம்எல்ஏக்களோட சட்டமன்றத்தில் போராடுற நீங்கள் கலாச்சார பிரச்சனையை மையமாக வச்சுட்டு கருப்பு சட்டையை போட்டு அலைகிறீங்க ஆனால் அந்த கள்ளக்குறிச்சிக்கு பக்கத்தில் நடக்கிற ஒரு தேர்தலில் ஏதோ ஒன்று ஆளுங்கட்சி தவறு செய்யும் அது செய்யும் சொல்லிவிட்டு இடைத்தேர்தலில் புறக்கணிக்கிறீங்க அப்போ திமுகவுக்கு ஆதரவு நிலையை ஏற்படுத்தி தான் அவர் புறக்கணிக்கிறான் நான் சொல்கிறேன் நீங்கள் வேறு மாதிரி சொல்கிறீங்க அவர் ஒருத்தர் சொல்லலாம் ஆளாளுக்கும் சொல்லலாம் அவ்வளோதான் நான் அகில இந்திய அளவில் இருந்து டெல்லி சொல்லி தான் அவர் இந்த மாதிரி முடிவு எடுத்திருக்காருன்னு அப்படிங்கிறேன் நிச்சயமா அது எனக்கு வாய் அப்படிலாம் ஒரு வாய்ப்பே கிடையாது அப்படிலாம் வாய்ப்பு இருந்தால் எங்கள் தலைவர் சொல்லி மிகப்பெரிய நீங்கள் நீங்க ஜெயலலிதா ஜெயலலிதா படத்தை அந்த அங்க இருக்கிற பாமக நிர்வாகி போட்டிருக்காரு ஜெயலலிதா படத்தை பயன்படுத்துறதுக்கு எம்ஜிஆர் படத்தை பயன்படுத்துறதுக்கு பிடிச்ச தலைவர் அம்மா அப்படிங்கிற பாசம் மக்கள்கிட்ட இருக்கு அந்த விக்ரமாண்டி தேர்தலில் கூட்டணியில் யார் இருக்கா ஓபிஎஸ் இருக்கார் முன்னாள் முதலமைச்சர் இருக்கார் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இருக்குது அவங்க ரெண்டுமே அந்த கட்சியில் பிரிஞ்சு வந்து இன்றைக்கு அரசியல் செய்கிறவங்க அவங்களுக்கு ஓபிஎஸ்க்கு அம்மா படத்தை பயன்படுத்தக்கூடாது டிடிவிக்கு அம்மா படத்தை பயன்படுத்தக்கூடாதுன்னு உத்தரவு போட உங்களால் முடியுமா அப்போ அந்த கூட்டணி கட்சியில் இருக்க தலைவர்கள் படம்லாம் வரும்போது அம்மா படத்தை போடுறது என்ன தப்பு சார் ஓபிஎஸ் அவர்கள் இன்னைக்கு அரசியல் அதிகாரமோ அரசியல் அடையாளமோ இல்லாமல் இருக்கிறாருன்னா அதுக்கு பாஜக தான் காரணம் அவர் முழுக்க முழுக்க பாஜகவை நம்பி இருந்தார் அப்படிங்கிறதான் பெரிய குற்றச்சாட்டாக கொண்டு வைக்கிறாங்க அதுதான் உங்க ஆசை ஒரு நல்ல மனிதரை கூடியே இருந்தீங்க ரெட்ட தலைமை நீங்க ஒன்னா ஆட்சி நடத்துறதுக்கு ரெண்டு பேரும் ஒன்னா கையை கொடுத்தீங்க சந்தோஷமா இருந்தீங்க ஆட்சி முடிஞ்ச பிறகுதான் பிரச்சனை வருது இன்னும் ஆட்சி இன்னொரு அஞ்சு வருஷம் நடிச்ச சந்தோஷமா ரெட்டை தலைமையிலேயே போயிட்டு இருப்பீங்களே அப்ப யாரு அவருடைய பதவி இழப்புக்கு யார் காரணம் எடப்பாடி தான் காரணம் இதுல பாஜக எங்க இருக்கு உங்க உள்கட்சி பிரச்சனைக்கு எங்களுக்கு என்னங்க சம்பந்தம் இதெல்லாம் தவறான பிரச்சாரங்க பிரச்சனைகளை திசை திருப்புறதுக்காக பேசுகிறாங்க நிறைவாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடிகர் விஜயும் வர இருக்கிறாரு உங்களுடைய வியூகங்கள் எப்படி இருக்கும் யார் வேணாலும் வரலாம் போகலாங்க இது அரசியலுங்க வர்ற வண்டியில் யார் ஏறுறாங்க யார் இறங்குறாங்கன்னு நம்ம முடிவு பண்ண முடியாது இல்லை அவர் பாஜகவோட கூட ஒரு இணக்கமான ஒரு போக்குத்தான் கை அது மக்களோட முடிவுங்க நடிகர் விஜய் அவர்களை சொல்கிறேன் இல்லை விஜய் அவர்கள்தான் அவர் அரசியல் தொடங்கி இருக்கிறாரு அரசியல் தொடங்குனதுக்கு எங்கள் தலைவர் அப்போயே வாழ்த்து தெரிவிச்சுட்டாங்க அவர் அரசியலில் எப்படி வரணும் எப்படி செயல்படணும் எந்த அளவுக்கு வளர்ச்சி அடையணும் எந்த அளவுக்கு வெற்றி பெற வாய்ப்பு இருக்குங்கிறதெல்லாம் அவர் அவர் மக்கள்கிட்ட தான் அந்த வெற்றியையும் பெற முடியும் மக்கள்கிட்ட தான் வாழ்த்துக்களையும் பெற முடியும் அதாவது ஒரு செயல்பாடுகளை வச்சு மக்கள் எடுக்கிற முடியும் ஸோ பாஜக விஜய் கூட்டணி அமைந்தாலும் அமையலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அரசியலா என்ன வேணாலும் பண்ணலாம் இது வந்து தேசிய கட்சிங்க டெல்லியில் அகில இந்திய தலைவர்கள் என்ன முடிவு பண்ணுறாங்களோ அதை எங்க மாநில தலைவர்கள் எங்களோட பகிர்ந்து கலந்து அதை நிறைவுபடுத்துவாங்க அந்த அதை வழி நடத்துவாங்க அதுதான் மற்ற கட்சிக்கு எங்களுக்கு வித்தியாசம் இருக்கு வணக்கம்